அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர வணக்கங்கள். அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக பிரமுச்சியத்தை அஞ்சனாகர்ப்ப சம்போதும் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. கடனை தீர்க்கக்கூடிய முகூர்த்த காலங்கள், அதே மாதிரி எந்த நாளில் கடன் கொடுக்கணும், எந்த நாளில் கடன் கொடுக்கக்கூடாது, கொடுத்த பணம், அதே மாதிரி பணம் நம்ம கொடுக்க வேண்டிய அமைப்பு, அதுக்கு போக வேண்டிய ஸ்தலம், இப்படி நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறையா உண்டு. ஏற்கனவே இந்த கடனை தீர்ப்பதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, திருச்சேரை நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருச்சேரையில் வந்து நீங்கள் எப்படி போகணும், எப்படி வழிபடணும், 11 திங்கட்கிழமை அந்த வழிபாடு எப்படி பண்ணணுங்கிறத நிறையா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த காலங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த லக்னநாதனோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகநாதனோ கண்டிப்பாக உச்சமாக இருக்கும் பொழுது, அந்த கிரக நிலைகளுடைய ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தாக்கத்தில் இருக்கும் பொழுது, ரொம்ப வீரியமாக இருக்கும்போது, அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெற்றியை கொடுக்கும். அதுக்கு நிறைய முகூர்த்தங்கள் உண்டு. லக்ன முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய ஒரு முகூர்த்தம் சீக்கிரட்டாக சொல்லப்படக்கூடியது மைத்திர முகூர்த்தம். அதாவது மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருண விமோச்சனம்னு சொல்கிறது. விமோச்சனம்னா என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயமோ, நோய் சம்மந்தப்பட்ட விஷயமோ, இல்லை பகைவர்கள் எதிரி தொல்லை இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் தீர்ப்பதற்கு ஒரு விதமான ஒரு முகூர்த்த காலங்கள் உண்டு. அந்த வகையில் இந்த மைத்திர முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக, ரொம்ப நாளாக கடனில் இருந்து கடன்லேருந்து மேல முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மைத்திர முகூர்த்த காலங்கள் ரொம்ப விசேஷம். அப்போ வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கு உண்டான நாள். அதே மாதிரி எப்பயுமே தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 நட்சத்திரம் பார்க்காம அர்ஜென்ட்டுக்கெல்லாம் சில வாங்கிடுவோம். அந்த நேரத்தில் நமக்கு சந்திராஷ்டமோ இல்லை நமக்கு வந்து விபத்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேகமோ இந்த மாதிரி ஏதாவது ஒத்துவராத நட்சத்திர நாட்களில் வாங்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி குளிகை நேரத்தில் போய் வாங்கிறது, இந்த மாதிரி தெரியாமல் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டில் போய் நம்ம வாங்க வைக்கும் கிரகங்கள் அந்த மாதிரி தான் கொண்டு வரும். அந்த மாதிரி கொண்டு போய் நம்ம வாங்க வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கடனை நம்ம எவ்வளோ தான் போராடி தீர்த்தாலும் அது தீர்க்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ போட 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 கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு ஒரு வழி உண்டு, அதாவது 2 விதமான வழி உண்டு. அதாவது வந்து அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம்னு சொல்கிறது, அதாவது 12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்த காலம், ஒவ்வொரு நாளைக்கும் அந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் உண்டு. எப்படி நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் பார்க்குறீங்களோ அதேமாதிரி பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம் உண்டு. இந்த பிரம்ம முகூர்த்த காலத்துல மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல செயல்களை செய்தீங்கன்னா உங்களுடைய எல்லா செயல்களும் வெற்றி பெறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடனுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 2 நட்சத்திரங்கள் உண்டு, 2 லக்னங்கள் உண்டு. அதாவது அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேரும் பொழுது அந்த சேரக்கூடிய நேரத்தினுடைய அமைப்பில் நம்ம கடன் எங்கேயாவது நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் கொண்டு போய் சிறிய தொகையை நம்ம கொடுக்கறதோ இல்லை எடுத்து வைப்பதோ நமக்கு மிகப்பெரிய கடனை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நட்சத்திரத்தினுடைய சாராம்சமும் அந்த லக்னத்தினுடைய சாராம்சமும் உங்களுக்கு அந்த பாதையை வகுத்து கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுஷ நட்சத்திரம் மேஷ லக்னம், அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் சாரி அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம், அதே மாதிரி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக லக்னம், இந்த மாதிரி மாதத்துக்கு 2 தடவை வரும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை நம்ம கேலண்டரில் குறித்து வச்சுக்கணும். அனுஷம் என்னைக்கு வருது, அஸ்வினி என்னைக்கு வருதுங்கிறத குறித்து வச்சுக்கிட்டு அந்தந்த நாட்களில் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து வச்சு சேகரித்து அந்த நாட்களில் அந்த டைமில் கொண்டு போய் கொடுத்தீங்க கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எடுத்து வைக்கலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ருணமாக இருந்தாலும் அதை வந்து முடக்கி விடப்பட்டு உங்களுக்கு தடையை எல்லாம் கொடுத்து, உங்களுக்கு தடைனா என்ன, அந்த பணம் திருப்பி திருப்பி போகாமல் ஒரே ஷாட்டில் 2 ஷாட்டில் 3 ஷாட்லேயே கொடுத்து கடனை கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த அமைப்பை கொண்டு போய் கொடுக்கும். இது வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்திலும் சரி ஆன்மீக விஷயத்திலும் சரி நிறைய தகவல்கள் உண்டு. அதெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்தால் தான் வந்து நிறையா விஷயங்களை நம்ம பார்த்து ஜெயிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வரக்கூடிய 7ஆம் தேதி நாளைக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாட்களில், நாளைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வருது, அது மட்டும் இல்லாமல் அமாவாசையும் கூடி வருது. எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இருளான நாட்களில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதனுடைய பலம் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்தம் எல்லாம் மூணும் சேர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய பலம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்துறது தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கணும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இந்த நாட்களில் கொடுக்கக்கூடிய கடன் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சனிக்கிழமை செவ்வாயோட நட்சத்திரமும் சனிக்கிழமும் சேர்ந்து வர்றது. செவ்வாயோட சனி நட்சத்திரம் எடுத்தோம் அப்படின்னா கிருத்திகை மிருகசீரிடம் இந்த மாதிரி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சனியோட நாட்கள்லையும் போய் கொண்டு போய் கொடுக்குறது. நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த கர்ம பாதிப்பு திரும்ப நம்மளை தொடர விடாமல் அப்படியே தடை போட்டுரும். ஸோ அதனால் சனினாவே அந்த தடை. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த நாட்களில் திருப்பி கொடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க, சனிக்கிழமை சனி ஹோரையில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்பியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையை அது அந்த நேரம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நிறையா கொடுப்பீங்க நிறைய பேர். ஆனால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் கொடுத்தாலுமே அந்த கடன் சீக்கிரம் அடைந்தது திருப்பி ஏதோ ஒரு வகையில் வாங்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்குறது. அதே சனிக்கிழமை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த கடனை வாங்க ஒரு சூழ்நிலையை வந்து வாங்குறதுக்குள்ள சூழ்நிலை உருவாக்கி கொடுக்காது. அதாவது இருக்கக்கூடிய தாத்பரியம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் என்றைக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா போன பணம் கண்டிப்பாக கொடுத்த பணமும் நிறைய திரும்பி வராது. ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் கடனை கொடுங்க. ஆனால் அப்படி போயிட்டிங்கன்னா அந்த பணம் திரும்ப சீக்கிரமாக உங்கள் கையை விட்டு போய் கடன் அடைச்சிடும். கடனுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி சதுர்த்தி சதுர்தசி திதியில் கண்டிப்பாக போய் கொடுங்க. சீக்கிரமாக உங்களுக்கு அந்த கடனை நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். மிக முக்கியமான ஒரு திதிகளும் கூட. இந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் அதை கரெக்டாக உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. இப்போ நான் அந்த டைமை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மைத்திர முகூர்த்த நாட்களில் நாளைக்கு 7ஆம் தேதி, அதாவது இந்த வீடியோ இன்றைக்கி எங்களுக்கு சாயங்காலம் உங்களுக்கு கைக்கு வரும். ஸோ அதனால் நாளைக்கு 7ஆம் தேதி அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைத்திர முகூர்த்த நேரம் தொடங்குது. இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை தொடங்கி வச்சு முடிந்தால் நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு முடிந்தால் அந்த டைம் கிடச்சிது அப்படின்னா அந்த அடுத்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுத்துடலாம். ஸோ அந்த நேரத்தை நான் சொல்கிறேன். தமிழ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக ஏப்ரல் மே இந்த குளோதி வருஷத்தில் மிக முக்கியமாக ஆங்கிலம் 7, தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24. நான் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் பஞ்சாங்கத்தில் என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா தான் 100% ரிசல்ட் உண்டு. உங்களுக்கு 24 தமிழுக்கு, இங்கிலீஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7/5/2024 கடனை அடைக்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர காலம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய நேரமாக, மைத்திர முகூர்த்த நேரமாக வரக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா 4:42 காலை. அதே மாதிரி 6:23 நல்லா நோட் பண்ணிக்கணும். காலையில் விடிகாலம்புற 4:42 6:23 வரைக்கும் அந்த மைத்திர முகூர்த்த காலம் உண்டு. இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒன்று கொண்டு போய் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொண்டு போய் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இதை செஞ்சாவே போதும், உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கடனாக தான் உடச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணும், அந்த கடன் திரும்பி வரக்கூடாதுங்கிறதுக்கு அந்த கடனை கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரை வந்து அனுஷ நட்சத்திர நாள் அன்னைக்கு பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகருக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு 3 சிதற தேங்காய் உடச்சிட்டு வாங்க. சீக்கிரமாக அந்த கடன் வந்து ரிலீஃப் ஆகி அந்த பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் கோயில் அந்த குன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 12 முறை பிரதட்சிணம் பண்ணி வந்தீங்கனாவே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை செய்யுங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு. நற்பவை.